ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் அப்படின்னாலே மார்னிங்கில் வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் எடுங்க. நான் டெய்லி ஆம்லா ஜூஸ் எடுக்கிறதும் சரி, மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறதும் சரி, என்னோட ஸ்கின் க்ளோவிங்க்கும் சரி, ஹேர் வந்து கொட்டாமல் வெள்ளை முடி வராமல் திக்காக அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான டோஃபு எடுத்துக்கிட்டால், சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னாலே நான் மார்னிங்கே எக்ஸசைஸ் வாக்கிங்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மத்தியான சாப்பாட்டில் அப்படின்ற போது இது சவு சவு பொரியல் தான். ஓடிஜியில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி நான் வந்து நீர்க்காய்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன். சவு சவு காலிஃபிளவர் கொடமிளகா கொஞ்சம் உப்பு மிளகா அப்படி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டிலையும் எல்லாரும் சாப்பிட்டாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு தயிர் சாதமும் ரெண்டு பொரியலும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டான். அடுத்து தலையை சிக்கு எடுக்கிறது அப்படின்றது சினிக்கோழி வச்சு தான் டெய்லி சிக்கு எடுப்பேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால கோவிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சீக்கிரமாக விளக்கேற்றிட்டு கோயில் கிளம்பிட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கு பைனாப்பிள்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு கோயிலில் போனால் எப்படி பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்றனால வேற எதுவும் சாப்பிட்டுக்கல. சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நைட்டுக்கு லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தாங்க.